இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு நட்புறவை சர்வதேச அளவிற்கு விரிவுபடுத்த முடிவு. அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பாதுகாப்பு துறையில் அமெரிக்காவின் முக்கிய பங்குதாரராக இந்தியா திகழும். அதிபர் டிரம்ப் இந்தியாவின் நண்பர் டொனால்டு டிரம்ப். இந்தியாவின் மதிப்புமிக்க நாடு அமெரிக்கா என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெருமிதம். டெல்லியில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். வன்முறையை தூண்டும் பேச்சுக்கள் அறிக்கைகளை தவிர்க்கவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் மேகதாது அணை பிரச்சினையை எடுப்ப விடாமல் கர்நாடகாவை தடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 6 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க அடுத்த மாதம் 26ஆம் தேதி தேர்தல். வரும் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பம். கொரோனா வைரஸ் பரவியதற்கு சீனாவும் ஈரானும் தான் பொறுப்பேற்க வேண்டும். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு நட்புறவை சர்வதேச அளவிற்கு விரிவுபடுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இந்தியாவில் 2 நாள் பயணம் மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் இரு நாடுகளுக்கிடையே சுகாதாரம், மனநலம், பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா அமெரிக்கா இடையிலான சிறப்பு வாய்ந்த நட்புறவிற்கு இரு நாட்டு மக்களிடையே தொடர்புகள்தான் அடித்தளமாக உள்ளன என்றார். பாதுகாப்புத்துறையில் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டு வருவதற்கு அடையாளமாகத்தான் ராணுவ தளவாட கொள்முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறினார். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான புதிய நடைமுறை ஒன்றை உருவாக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்போரை அதற்கு பொறுப்பாக்குவதற்கான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் தீர்மானிப்பதற்காக பிரதமர் குறிப்பிட்டார். எரிசக்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்புகள் மேலும் வலுவடையும் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவிற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் செய்யும் முக்கிய நாடாக அமெரிக்கா திகழும் என்று தெரிவித்தார். For both of our countries, earlier today we expanded our defense cooperation with agreements for India to purchase more than $3 billion of advanced American military equipment, including Apache and MH-60 Romeo helicopters, the finest in the world. These deals will enhance our joint defense capabilities as our militaries continue to train and operate side by side. In our discussions, Prime Minister Modi and I confirmed our two countries' commitment to protecting our citizens from radical Islamic terrorism. In this effort, the United States is also working productively with Pakistan to confront terrorism. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவிற்கு வருகை தந்ததற்காக அதிபர் டிரம்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். பாதுகாப்புத்துறையில் அமெரிக்காவின் முக்கிய பங்குதாரராக இந்தியா திகழும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்டறிக்கையில், இந்தியா ராணுவத்திற்கு தேவையான அப்பாச்சி மற்றும் கடற்படைக்கு தேவையான ரோமியோ உள்ளிட்ட அதிநவீன ரகங்களைச் சேர்ந்த 30 ஹெலிகாப்டர்கள் உட்பட $3 பில்லியன் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை அமெரிக்கா வழங்கும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார்.
இந்திய ராணுவம் வலுவாக இருப்பது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இஸ்லாமிய மத தீவிரவாதத்திலிருந்து மக்களை பாதுகாக்க இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவில் தமக்கும் தமது குடும்பத்தினருக்கும் அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அதிபர் டிரம்ப், இந்திய வருகை தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப், காஷ்மீர் பிரச்சினை நீண்ட காலமாக நீடித்து வரும் பெரும் பிரச்சினை என்றும், இந்த விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றத்தை தணிப்பதில் தாம் உதவ தயாராக இருப்பதாகவும் கூறினார். எனினும் இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தாம் விரும்பவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். It's been a very productive visit for both of our countries. Earlier today we expanded our defense cooperation with agreements for India to purchase more than $3 billion of advanced American military equipment, including Apache and MH-60 Romeo helicopters, the finest in the world. These deals will enhance our joint defense capabilities as our militaries continue to train and operate side by side. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், அவரது மனைவி, மகள் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது மாளிகையில் விருந்தளித்து கௌரவித்தார். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது பயணத்தின் நிறைவாக நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு தனது மனைவி மெலானியாவுடன் சென்றார். அப்போது அவர்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அன்புடன் வரவேற்றார். பின்னர் இரு தலைவர்களும் மரியாதை நிமித்தமாக பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதித்தனர். இந்தியா தமக்கு சிறப்பு வாய்ந்த நட்பு நாடு என்று கூறிய அதிபர் டிரம்ப், இந்தியர்களும் இந்திய அரசும் தங்களை வரவேற்ற விதம் விருந்தோம்பல் மறக்க முடியாத அனுபவம் என்று, அதற்காக குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேசுகையில், அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவின் நண்பர் என்றும், அவரது பயணம் இருதரப்பு ஒத்துழைப்பில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறினார். மேலும் இரு நாடுகளுக்கிடையிலான ராணுவ ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். டிரம்ப் தம்பதியர் வருகையையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முப்படை வீரர்களும் மாளிகையின் முன் கம்பீரமாக அணிவகுத்து இருந்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் தனது இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் புறப்பட்டார். கல்வித்துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் புதிய கல்விக் கொள்கையை வகுக்கும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் புதிய ஆராய்ச்சி பிரிவை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த புதிய கல்விக் கொள்கை நாட்டின் பாரம்பரியம் மற்றும் நன்மதிப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றார். நாட்டின் இளைய தலைமுறையினரை எதிர்காலத்திற்கு ஏற்ப தயார்படுத்துவதற்கான அம்சங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா முழுவதும் 1000+ மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள், 45,000+ மேற்பட்ட கல்லூரிகள் மற்றும் 1 கோடி ஆசிரியர்கள் இருந்தும் மாணவர்களுக்கு இன்னும் தரமான கல்வியை வழங்க முடியவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். புதிய கல்விக் கொள்கை நாட்டின் வருங்கால தலைமுறையினரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அமையும் என்றும் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசின் அதிநவீன மின்சார மீட்டர் தேசிய திட்டத்தின் கீழ் 10 லட்சம் அதிநவீன மின்சார மீட்டர்கள் நாடு முழுவதும் பொருத்தப்பட்டிருப்பதாக மத்திய மின்சாரத்துறை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாய மின் கட்டமைப்புடன் இணைக்கும் வகையில் பரவலாக்கப்பட்ட சூரிய சக்தி மின் உற்பத்தி 100 மெகாவாட் அளவிற்கு தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் மின்சார சிக்கன சேவை நிறுவனம் கடந்த ஓராண்டில் 10.6 மில்லியன் தெருவிளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றி அமைத்துள்ளது என்றும், இதன் மூலம் 80 மில்லியன் டன் கரியமில வாயு வெளியேற்றம் தவிர்க்கப்பட்டதாகவும் மத்திய இணையமைச்சர் ஆர் கே சிங் குறிப்பிட்டார். டெல்லியில் கிழக்கு பகுதியில் குடியுரிமை திருத்த சட்ட ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்களுக்கு இடையிலான மோதல் மற்றும் வன்முறையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. நேற்றும் கிழக்கு டெல்லியின் சில இடங்களில் வன்முறையாளர்கள் மோதலில் ஈடுபட்டனா்
இதையடுத்து அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கலவரத்தில் காயமடைந்த மேலும் 2 பேர் இன்று பலியானதை அடுத்து பலி எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது என்று தில்லி மருத்துவமனை கண்காணிப்பாளர் சுனில்குமார் தெரிவித்துள்ளார். இதனிடையே குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக வடகிழக்கு தில்லியில் ஏற்பட்டுள்ள வன்முறை சம்பவங்களை அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அமித்ஷா, காவல்துறையினர் அதிகபட்ச கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டிருப்பதாகவும் இது தொடரும் என்றும் கூறினார். அரசியல் கட்சிகள் வன்முறையை தூண்டும் வகையிலான பேச்சுக்களையும் அறிக்கைகளையும் தவிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களும் வதந்தி பரப்புவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மத்திய உள்துறை அமைச்சருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்றார். தில்லியில் அமைதி திரும்ப அனைத்து கட்சிகளும் தேவையான முயற்சிகளை மேற்கொள்வது என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்புக்கு கூடுதல் படை தேவைப்பட்டால் அனுப்பப்படும் என்று உள்துறை அமைச்சர் உறுதியளித்ததாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். இதற்கிடையே வன்முறை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆயுதம் தாங்கிய சுமார் 1000 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும், மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைப் பகுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வன்முறை சம்பவங்கள் காரணமாக வடக்கு கிழக்கு தில்லியில் பகுதியில் உள்ள 86 மையங்களில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தேர்விற்கான மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நடுநிலை தவறாத உங்கள் நேரத்தை வீணடிக்காத பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளை காலை 8 மணி, 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூப் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் பிரச்சினையை காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் எழுப்புவதற்கு கர்நாடகா மேற்கொண்ட முயற்சியை தமிழகம் தடுத்து நிறுத்தியுள்ளது. தில்லியில் மத்திய மனிதவள நீர்வள ஆணைய அலுவலகத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைவர் ராஜேந்திரகுமார் ஜெயின் தலைமையில் சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு இன்று முதலாவது கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் சார்பில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் மணிவாசன், காவிரி தொழில்நுட்பக்குழு தலைவர் சுப்பிரமணியன், திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ராமமூர்த்தி, தொழில்நுட்பக்குழு உறுப்பினர் பட்டாபிராமன், திருச்சி மண்டல உதவி செயற்பொறியாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல புதுச்சேரி, கேரளா, கர்நாடக அரசின் பிரதிநிதிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆண்டு கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் உள்ள அணைகளில் காவிரி நீர் இருப்பு போதுமான அளவு இருப்பதால் வரும் பருவமழை காலத்தில் எந்த அளவு நீரை பங்கிடலாம் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடகா தரப்பில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை தமிழக பிரதிநிதிகள் நிராகரித்தனர். இந்த பிரச்சினை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் காவிரி மேலாண்மை ஆணையம் இதுபற்றி விவாதிக்கக்கூடாது என்று அவர்கள் எடுத்துரைத்தனர். இதையடுத்து கூட்டம் முடிவுக்கு வந்தது. மீண்டும் ஜூன் 25 ஆணைய கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து 6 உறுப்பினர்கள் உட்பட நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு 55 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த சசிகலா புஷ்பா, விஜிலா சத்யானந்த், கே செல்வராஜ், எஸ் முத்துக்கருப்பன், திருச்சி சிவா, டி கே ரங்கராஜன் ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதம் முடிவடைகிறது. இவர்கள் தவிர மகாராஷ்டிரா உள்ளிட்ட 11 மாநிலங்களைச் சேர்ந்த 49 உறுப்பினர்களின் பதவிக்காலமும் ஏப்ரல் மாதம் நிறைவடைகிறது. இந்த இடங்களுக்கு புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி அடுத்த மாதம் 6 வேட்புமனு தாக்கல் தொடங்கும். வேட்புமனு தாக்கல் செய்ய 13 கடைசி நாளாகும். போட்டி இருப்பின் 26 தேர்தல் நடத்தப்பட்டு அன்று மாலை 5 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் ஓய்வு பெறும் மாநிலங்களவை உறுப்பினர்களில் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார்,
மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே, காங்கிரஸ் மூத்த தலைவர் மோதிலால் வோரா, முன்னாள் அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான விஜய் கோயல் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்தியாவின் புவி தொலை உணர்வு செயற்கைக்கோளான ஜிசாட் 1 ஜிஎஸ்எல்வி F10 செலுத்து வாகனம் மூலம் வரும் மார்ச் 5 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் மார்ச் 5 மாலை மணி 5:43 சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் 2வது ஏவு தளத்திலிருந்து செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2275 கிலோ எடையுள்ள இந்த அதிநவீன செயற்கைக்கோள் புவியின் பல்வேறு அம்சங்களை படம் பிடித்து அனுப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்திற்கு மத்திய அரசு பெரும் ஊக்கம் அளித்து வரும் நிலையில் இந்த வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரி கழிவுகளை கையாள்வதற்கான புதிய வரைவு விதிகளை மத்திய அரசு வகுத்துள்ளது. மத்திய சுற்றுச்சூழல்துறை வெளியிட்டுள்ள இந்த வரைவு அறிக்கை குறித்து தங்களது ஆட்சேபனைகள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 60 நாட்களுக்குள் அரசுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கருத்துக்களை ஆய்வு செய்த பிறகு புதிய விதிமுறைகளை அரசு நடைமுறைக்கு கொண்டுவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வரைமுறை கொள்கையில் 4 அத்தியாயங்களில் 8 விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இதன்படி பேட்டரி தொடர்பான பிரச்சினைகளுக்கு அவற்றை உற்பத்தி செய்வோர், இறக்குமதியாளர், உதிரி பாகங்களை இணைப்பவர்கள் மற்றும் புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவோர் பொறுப்பேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான இந்த ஆண்டு விருதுக்கு தமிழ் எழுத்தாளர் கே வி ஜெயஸ்ரீ தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எழுத்தாளர் மனோஜ் குரூர் மலையாளத்தில் எழுதிய நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற நாவலை கே வி ஜெயஸ்ரீ தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இதற்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு தமிழக முதலமைச்சர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமது வாழ்த்துச் செய்தியில் மலையாளத்தில் புகழ்பெற்ற இந்த நாவலை தமிழில் சிறந்த முறையில் கே வி ஜெயஸ்ரீ மொழிபெயர்த்துள்ளார் என்றும் அவருக்கு தனது பாராட்டுதல்களை தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கே வி ஜெயஸ்ரீக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் நலத்திட்டங்களை சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் கே சி கருப்பணன் தொடங்கி வைத்தார். கவுந்தப்பாடி பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட மலிவு விலை குடிநீர் விநியோகம் மற்றும் பயணிகள் நிழற்குடைகள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு அவர் அர்ப்பணித்தார். மேலும் 2 சாலை மேம்பாட்டு பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அவர் வழங்கினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி நாகை பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் நடைபெற்ற பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விழாவில் கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களது சந்ததிக்கே அறிவொளி ஊட்டக்கூடியது என்று குறிப்பிட்டார். பிப்ரவரி 24 பிறந்த பெண் குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை பரிசாக அவர் வழங்கினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறவுள்ள மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழா முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விலைவாசி ஏற்றத்தை பொறுத்து தனியார் நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்தியுள்ளதாகவும் ஆவின் பால் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் 25,000 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிரான முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை இறுதி முடிவு எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் சாலை அமைத்தல் உள்ளிட்ட 112 பணிகளுக்கு 2018 ஒப்பந்தம் கோரப்பட்டதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற விசாரணையில் வழக்கின் ஆரம்பக்கட்ட விசாரணையில் இடைக்கால அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்தனர். இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை April 16 ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள கலாச்சேத்ரா நிறுவனர் ருக்மிணி தேவி அருண்டேல் நினைவாக நேற்று சென்னையில் இசை விழா தொடங்கியது.
அப்பலோ மருத்துவமனையின் துணைத் தலைவர் பிரீதா ரெட்டி விழாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலாட்சேத்ரா இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த இசை விழா வரும் 29 தேதி வரை நடைபெறுகிறது. பேராசிரியர் ஏழுமலை எழுதிய சமூகவியல் பார்வையில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நூலை வெளியிட பதிவுத்துறை மாவட்ட பதிவாளர் பாலு பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய ஆம்ஸ்ட்ராங், சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணிக்காக்க அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கும் பொருத்தமாக உள்ளது என்று தெரிவித்தார். இந்த விழாவில் வீரராகவன், பிரபாகரன், டாக்டர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். விழுப்புரம் மாவட்டத்தில் மீனவ பெண்களுக்கான தொழில் முனைவோர் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் சிவராமகிருஷ்ணன் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் மீனவ பெண்களுக்கு மீன்பிடி காலம் தவிர மற்ற காலங்களில் வருமானம் ஈட்டுவதற்கு உரிய வகையில் தையல், அழகுக்கலை, இருசக்கர வாகனம் பழுதுபார்த்தல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தில் தற்போது 370 பெண்கள் உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த பயிற்சி மூலம் போதிய வருமானம் ஈட்ட முடிவதாக பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளிய வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள வெங்காடு ஏரியில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் திருட்டுத்தனமாக சவுடு மணல் அள்ளப்படுவதாக வட்டாட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நேற்று அங்கு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருட்டுத்தனமாக மணல் அள்ளிய குற்றவாளிகள் 9 லாரிகள், 4 JCP எந்திரங்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்களை விட்டுவிட்டு தப்பியோடினர். ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அடுத்து வருவது உலக செய்திகள். கோவிட் வைரஸ் தாக்குதல் பரவியதற்கு சீனாவும் ஈரானும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளும் தங்கள் நாட்டில் நிகழ்ந்துள்ள வைரஸ் தாக்குதலின் முழு உண்மைகளையும் வெளியிடாமல் மூடி மறைப்பதாகவும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு அந்நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து அமெரிக்க பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்டதன் மூலம் வைரஸ் தாக்குதல் பற்றி உண்மை தகவல்கள் வெளி உலகிற்கு தெரியாமல் மறைக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அனைத்து நாடுகளும் கோவிட் வைரஸ் தாக்குதல் பற்றிய முழு உண்மைகளையும் வெளியிட்டு அதை கட்டுப்படுத்துவதற்கு முழு ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். கோவிட் வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்ள உலகம் தயாராக இல்லை என்று சீனாவில் ஆய்வு மேற்கொண்ட ஐநா சுகாதார குழுவின் தலைவர் புரூஸ் அயல்வார்டு கூறியுள்ளார். சீனாவின் உபே மாகாணத்தில் ஐநா மற்றும் சீன மருத்துவ குழுவினர் இணைந்து கோவிட் வைரஸ் தாக்குதல் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து ஜெனீவா திரும்பிய அக்குழுவின் தலைவர் புரூஸ் அயல்வார்டு, இதுபோன்ற வைரஸ் தாக்குதலின் போது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சீனாவிடமிருந்து உலக நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், மிகப்பெரிய அளவில் நிகழும் இதுபோன்ற வைரஸ் தாக்குதலை மிக விரைந்து எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எகிப்து முன்னாள் அதிபர் ஹொஸ்னி முபாரக் நேற்று காலமானார். அவருக்கு வயது 91. கடந்த சில காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கெய்ரோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று அவர் மரணமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹொஸ்னி முபாரக் கடந்த 1980 ஆண்டு முதல் சுமார் 30 ஆண்டுகள் எகிப்து அதிபராக பதவி வகித்தார். 2011 ஆண்டு நடந்த ராணுவ புரட்சியின் மூலம் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அரசுக்கு எதிராக புரட்சி செய்தவர்களை கொலை செய்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படாததால் கடந்த 2017 ஆண்டு விடுவிக்கப்பட்டார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். பெட்ரோலிய நிறுவனங்களைச் சேர்ந்த வீரர்களுக்கான தேசிய அளவிலான 40th தடகளப் போட்டி சென்னை நேரு விளையாட்டரங்கில் நேற்று தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் சிபிசிஎல் நிர்வாக இயக்குநர் எஸ் என் பாண்டே, சிபிசிஎல் இயக்குநர் ஸ்ரீகாந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் ONGC, CPCL உள்ளிட்ட 8 பெட்ரோலிய நிறுவனங்களைச் சேர்ந்த தடகள வீரர்கள் பங்கேற்கின்றனா்.
இந்த போட்டிகளில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற ஹர்பீந்தர் சிங், அர்ஜுனா விருது வென்ற பாலோஸ், ஒலிம்பிக்கில் பங்கேற்ற ஓம் பிரகாஷ் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கவுள்ளனர். இருபதாவது ஆசிய டீம் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மலேசியாவில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியின் ஆடவர் பிரிவிற்கு 13 முறை தேசிய சாம்பியன் பட்டம் வென்ற சவ்ரவ் கோஷல் தலைமையேற்கிறார். மகளிர் அணிக்கு 18 முறை தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற ஜோஸ்னா சின்னப்பா தலைமை ஏற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் பிரிவில் அபிஷேக் பிரதான், ஹரீந்தர் பால், சந்து அபய்சிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மகளிர் பிரிவில் தான்வி கண்ணா, சுனயானா, குருவேலா மற்றும் சானியா வாட்ஸ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இனி வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என வானிலை மையம் கூறியுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சிலை கடத்தல் தொடர்பான 41 வழக்குகளின் ஆவணங்கள் மாயமானது குறித்து டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தினத்தந்தி. சேலம் எடப்பாடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் பழனிசாமி ஆய்வு. பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தினமணி. அவசர போலீஸ் எண் 100ஐ தொடர்பு கொள்பவர்களின் அலைபேசி எண்ணுக்கு SMS அனுப்பும் வசதி சென்னையில் அறிமுகம். தினமலர். 3 ஆண்டுகளில் டிக்கெட் ரத்து மூலம் ரயில்வேக்கு 9000 கோடி ரூபாய் வருவாய். தினகரன். வாட்ஸ்அப் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்யும் வசதியை இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தீக்கதிர். தமிழகத்தில் விண்ணப்பித்துள்ள 6028 பேரின் ஹஜ் பயணத்தை உறுதி செய்ய வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு நட்புறவை சர்வதேச அளவிற்கு விரிவுபடுத்த முடிவு. அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பாதுகாப்புத் துறையில் அமெரிக்காவின் முக்கிய பங்குதாரராக இந்தியா திகழும். அதிபர் டிரம்ப். இந்தியாவின் நண்பர் டொனால்டு டிரம்ப். இந்தியாவின் மதிப்புமிக்க நாடு அமெரிக்கா என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெருமிதம். டெல்லியில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். வன்முறையை தூண்டும் பேச்சுக்கள் அறிக்கைகளை தவிர்க்கவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் மேகதாது அணை பிரச்சினையை எடுப்ப விடாமல் கர்நாடகாவை தடுத்தது தமிழ்நாடு.
தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 6 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க அடுத்த மாதம் 26ஆம் தேதி தேர்தல். வரும் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பம். கொரோனா வைரஸ் பரவியதற்கு சீனாவும் ஈரானும் தான் பொறுப்பேற்க வேண்டும். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.